ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி வச்சிருக்கு, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் ஒரு வீடியோ, அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாதுகாப்பு சம்மந்தமாக தான். எத்தனையோ தடவை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருந்தாலும் சில நேரங்களில் சில தவறுகள் நடந்துடுது. அதே மாதிரி இப்போ நடந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு நண்பர் வந்து வீடியோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 2 டேஸ் பேக் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்காப்புல, ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க. நடுவில் ஒருத்தங்க வந்து அட்ரஸ் கேட்குறாங்க, தம்பி இந்த இதாக அட்ரஸ் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, அட்ரஸ் அந்த தம்பி நல்லா சொன்ன பிறகு, பரவாயில்லப்பா நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் அந்த தம்பி கொடுத்துருக்கிறாரு. நம்பவே மாட்டீங்க, அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட அந்த தம்பி வாந்தி எடுத்து 2வது நாளில் அவர் இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாட்டை அழிச்சானுங்க, மிருக ஜீவனங்களை அழிச்சானுங்க, சுற்றுச்சூழல் அழிச்சானுங்க. இப்போ கடைசியில் பார்த்தா வாழக்கூடிய மனிதர்களே அழிக்கக்கூடிய சக்திகள் இந்த நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. இன்னொன்று ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பிபி டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், சுகர் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டை கண்ணோட்டம் போட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத டைமிங்லேயும் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி அந்த டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே இருக்க எல்லா ஜாமானையும் திருடிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கிட்டையும் சொல்லுங்கள். பாவம் சின்ன பிள்ளைங்க, பசங்க, அது பாருங்க, 11th படிக்கிற பையனா அவனுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சமுதாயம் என்ன. ஏன்னா பசங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தா நல்லா மெச்சூர்டாக இருக்கானுங்க. அந்த பையனையே ஏமாற்றி அந்த பையன் பாருங்கள் பாவம். ஸோ அதனால் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், என்ன யார் வந்து எந்த சாக்லேட் கொடுத்தாலும் எல்லாமே வந்து அந்த உதவி எஸ் ஹாய் பாயோடு இருந்துக்கிட்டோம். தெரியாதவர்கள்கிட்டருந்து எதுவுமே வாங்க வேண்டாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தெரியாதவர்களை எந்த பர்சனையுமே வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண வேண்டாம். எனக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தா, நான் வாங்காத காருக்கு இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க வராங்க. நான் அந்த காரை வாங்கவும் இல்லை. பார்த்தா அவங்களோட கண்ணோட்டம் என்னென்னா, உள்ளே வந்துட்டு யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நாளை கழிச்சு வந்து கொள்ளையடிச்சின்னு போகிறதுக்கு அவங்களோட பிளான். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தயவுசெய்து இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பாஸ் ஆகட்டும், எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.